அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி முதல் முதலாய் சோ ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான செலிபிரிட்டி தான் மீட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற செலிபிரிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் டாப் மோஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி சினிமால நடிச்சு நம்ம எல்லாருமே வந்து வியந்து பார்க்கற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு நடிகையை தான் மீட் பண்ண போறோம் எஸ் கலைராணி மேம் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட அவங்களுடைய அனுபவங்கள் சினிமா அனுபவங்கள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் சோ ஹாப்பி டு வெல்கம் யூ ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறது எனக்கு ஏன்னா வந்து எல்லா விதமான கேரக்டர்ஸும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் எண்பது படங்களுக்கு மேலே நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்றது ஒரு பெருமையான விஷயம் கலைஞராணி மேம்க்கு கலையான்றது உங்கள் பேர்லேயே இருக்குது சினிமா அப்படின்ற ஒரு ஆசை எப்போ வந்தது மேம் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஒரு நாலு வயசுலேருந்து ஒரு படத்தை வந்து ஒரு எட்டு எட் குறைஞ்சது எட்டு தடவை பார்த்துருவோம் எல்லாத்தோடையும் போய் பார்ப்பேன் அப்புறம் வந்து டிக்கெட் எடுக்கிறதுனா கூட வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க நான் போய் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் அப்புறம் எல்லா நடிகர் நடிகர்கள் அது வந்து யாராவும் இருக்கலாம் அவங்க பே அவங்க எல்லாரையும் பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஆல்பம் போல பெருசு பண்ணேன் அப்புறம் கடலை சுருளில் கூட யாரும் இது பே பிக்சர் வந்துவிடக்கூடாது அதை கூட எடுத்துகிட்டு பார்ப்பேன் ஃபஸ்ட்டாக எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கனால கட்டிங் அண்ட் பேஸ்டிங் நான் பண்ணிக்கிட்டே இருக்கனால நான் நினச்சிட்டேன் நான் வந்து ாக போற பூனை இன்ஸ்டியூட்டில் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல அப்பதான் தெரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய அது ஒரு ஒரு எடிட்டிங்க்கு நான் திங்க் பண்ணியிருக்கேன்னு அப்புறம் அடையாரியூட்டில் அண்ணா சினிமாட்டோகிராஃபி ட்ரை பண்ணாரு அப்பா வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபருங்கிறதுனால அண்ணா வந்து அவருக்கு ரொம்ப வருஷமாக சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணுன்னா அடையாரியூட்டில் ட்ரை பண்ணாரு அப்போ அப்பா சொன்னார் நீ ஆக்டிங் கோர்ஸுக்கு ட்ரை பண்ணேன்னு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்கலை ஆனால் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா தான் என்னோட ஹீரோ அதனால நான் வந்து சரின்னு ஒன் இயர் அட்டன் பண்ணேன் நான் படம் பார்த்துட்டு கிளாஸில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பெஞ்சுக்கு இடையில கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் நான் வந்து ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அது வந்து மற்றவங்க என்னை பார்க்குறாங்களா பார்க்கலையாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு ஏதோ அந்த டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பண்ணுவேன் அப்புறம் ஸ்கூல் விட்டு வரும்போது அப்பா வந்து ஸ்டில்லெல்லாம் எடுப்பார் அப்போ நிறைய போஸ் கொடுத்துட்டு எடுக்கிறது அதெல்லாம் சின்னதாக நிறைய இருக்குது சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் இருந்தது என்ன ஸ்டெப்பாக இருந்தது ஃபிலிம் ஆக்டிங் கற்றுட்ட பிறகு மீனாட்சி சுந்தரம்னு பண்ணிட்டு இருக்காரு அதே போல் நாசர் ரெண்டு பேருமே என்னை ரொம்ப கட்டாயப்படுத்துனாங்க நாடகம் பண்ணு அப்போ எனக்கு நாடகம்னா ஸ்டேஜ் ட்ராமா பற்றி அவ்வளோ தெரியாது ஃபிலிம் தெரியும் அப்போ நான் கூத்து பற்றைக்கு அவங்க கட்டாயத்தின் பேராக அண்டர்லைன் பண்ணினேன் ஏன்னா அவங்க கட்டாயத்தின் பேராக போனேன் ஒரு பிளே பண்ணி பார்க்கலான்னு அப்போது ஏலிசை நாடக மன்றத்தில் கே எஸ் ராஜேந்திரன் இருந்தார் அவர் மூலமாக கூத்து பற்றைக்கு போனேன் அப்புறம் கூத்து பற்றையில் ரெண்டு பிளே பண்ணேன் அதுக்கப்புறம் ரெப்பட்ரி குரூப்னு ஆரம்பித்தாங்க ஃபுல் டைம் ஆக்டர்ஸ் ஸோ நான் திருப்பி ஃபுல் டைம் ஆக்டிங் இதெல்லாம் சேர்ந்துட்டேன் லைஃப்பில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்காம கிடைக்கிறது தான் சினிமா வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எவ்வளவோ பேர் எதிர்பார்ப்பாங்க கிடைக்காது ஆனால் வந்து அதை பெருசாகவே நம்ம மாட்டோம் நமக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட எண்ணங்களில் கலந்துருக்கும் ஸோ சினிமா வாய்ப்புன்றது உங்களை தேடி எப்போ வந்தது எப்படி வந்தது உங்களுடைய முதல் படம் ஞாபகம் இருக்கு நான் அடையார் திரைப்படக் கல்லூரியில் படித்தனால எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் வந்து ஆபாவானன் அரவிந்த்ராஜ் இந்த குரூப்போட எனக்கு ரொம்ப கனெக்ஷன் அப்புறம் அருண்மொழிங்கிறவர் வந்து எங்களுக்கு சீனியர் அவர் வந்து பேரல் சினிமா அப்போ பண்ணிகிட்டு இருந்தார் நிலம் ஏர்முனை இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கெல்லாம் அந்த சுமிதா பட்டேல் அப்புறம் நஸ்ரின் ஷா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஆர்ட் பேரல் சினிமா ஸோ அதனால் நான் நாசர் தலைவாசல் விஜய் இவங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் பேரல் சினிமா பண்ணக்கூடியவங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அந்த இதுலேயே இருந்தனால அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணேன் அப்போ என்னோடய ஃபஸ்ட் படம் அதில் வந்து நிலம் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓமை விழிகளில் நான் ஷூட்டிங் ஆபாவானன் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நீ போய் அங்கே நில்ல அந்த ரோலை பண்ணேன்னு ஐயோ இல்லை 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 நாங்கள் சொல்லி சொன்னேன் நான் இல்லை பண்ண மாட்டேன்னு அப்புறம் வந்து இல்லை இல்லை போய் நில்லு சின்ன சீன் தான் போய் பண்ணிப்பார் அப்படின்னார் ஓமை விழிகளில் பார்த்துருப்பீங்க பட் எனக்கு கமர்ஷியல் இது வந்து தேவதை படம் நாசர் இது சேம் ஷூட்டிங் பார்க்க போனேன் நாசர் வந்து போ ஒரு ரோல் பண்ணு அப்படின்னாரு ஸோ அங்கே ரோலே இல்லை திடீர்னு இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி பண்ண சொன்னாங்க அது சங்கர் சார் பார்த்துட்டு முதல்வன் முதல்வனில் கேட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் மூவி அப்படின்னா முதல்வன் அப்படின்னு தான் சொல்லலாம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஸோ நீங்கள் அதை ஆக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெருசாக ஃபீல் இருந்திருக்கு அது பண்ணும்போது பட் அந்த படம் தேட்டரில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அர்ஜுன் சரோட அம்மாவை நீங்கள் அந்த பண்ண ஒரு ரோல் பற்றி எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது நான் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நான் என்ன அப்படி கழட்டி விட்டுருவேன் நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறம் டப்பிங் நேரமும் நான் இன்னொருத்தவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறத தான் நினச்சி பண்ணுவேன் தவிர நான் எனக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னு பண்ண பண்ண மாட்டேன் அப்போ இந்த படம் பார்க்கும்போது நான் மொதல் ஒரு அவுட் சைடராக தான் பார்த்தேன் அப்புறம் ஓகே அப்படி இருந்துச்சு அப்போ எல்லாருமே என்னை முதல்வன் அம்மா அம்மாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாள் முதல்வர் அம்மா அப்படிம்பாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நம்ம புள்ள உலகம் ஒரு விஷயம் பண்ணிருக்கா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்கும் இன்ன வரைக்கும் இருக்கும் பிரசாந்த் சார் கூட பிரசாந்த் சார் நிறைய கிட்டையும் நடிச்சிருக்கீங்க பிரசாந்தோட ஷாக் ஃபர்ஸ்ட் மம்முட்டியான் ஜானி கலாட்டானா முழு நேரம் கலாட்டா பண்ணிடுவாரு அப்புறம் தியாகராஜன் சார் பார்க்கும்போது அவர் கேட்பாரு யாரு என்னன்னு கேட்டுப்பாரு என்ன கேட்பார் நான் எனக்கு ஒன்றும் தெரியாது

ஆனால் தெரியும் இது கண்ணு காட்டி கொடுக்குது அவர் கேட்டார் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிங்க என்ன பண்ணிங்க எனக்கு தெரியும் அப்படின்னலாம் அப்போது அந்தளவுக்கு ஏதாவது ஒரு கல்டா பண்ணுவார் அவரே ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு எனக்கு ஷாக்குக்கு ஷாக்லேயும் சேம் தான் தியாகராஜன் சார் வந்து மாயாஜால எனக்கு ஃபஸ்ட் ஷூட்டிங் நடந்துச்சு ஃபஸ்ட்டு அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட மம்புட்டியாக அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க ஃபேன்சர் இதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் ஒன்று வேணால் போதும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நல்லா பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க ஸோ அதில் என்னையும் ஒரு சந்தேகமாக அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் பாடியெல்லாம் வச்சுட்டு அறிவிலாம் பேசிக்கிட்டு இருப்பேன்னா பிரசாந்த் உண்மைக்குமே பயந்துவிடாது சார் அப்பா அப்படி பேச வேணான்னு சொல்லுங்க போரக்டரா அதுதான் அவங்களுக்கு இது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் சார் அதான் எனக்கு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் டே டைம்ல எனக்கு ஷாக் பார்க்க முடியாது தனியாக பார்க்க முடியாது எனக்கு என்னவோ பயமா இருக்கும் என்னை பார்த்தா எனக்கே என்னை பார்த்தா பயமா விக்ரம் சார் கூடயும் நீங்க நினைச்சிருக்கீங்க தில் தூல் பண்ணியிருக்கேன் ஓகே அந்த படங்கள் பற்றி அவர் வந்து ரொம்ப டெடிகேட்டடான அவர் தில்லில் வந்து நான் அம்மாவை பண்ணேன் டேரெக்டர் தரணி வந்து அடையார் அடியார் ஃப்ரின்ஸ்டியூட்டில் படிச்சாரு அதுக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும் ஏன்னா அண்ணா வந்து லைட் மியூசிக் குரூப் ஒன்னு வச்சிருந்தாரு அதில் நான் பாடுவேன் இவர் வந்து கீபோர்டு வாசிப்பார் ஓகே அதுக்கப்புறம் ஃபிலிம் ஸ்டுடியோவில் டைரக்ஷன் படித்தார் அப்போ இந்த படம் பண்ண பிறகு அவர் சொல்லிட்டார் அடுத்த படத்துக்கு நான் அந்த பாட்டியம்மாவுக்கு கிளாஸ் எடுத்தேன் பறவை முனி அம்மாவுக்கு அப்போ அவர் சொன்னார் இந்த படத்தில் உனக்கெல்லாம் ரோல் இல்லை அப்புறம் சொன்னேன் எனக்கு ஏன் ரோல் இல்லை அவர்கிட்ட ச உரிமையாக சண்டை பிடிக்கலாம் அப்போ அவர் சொன்னார் என் படத்தில் யாராவது நடித்தா அவங்களுக்கு அடுத்த படத்தில் ரோல் இல்லை அப்போ நான் கேட்டேன் விக்ரம் நடிக்கிறாரு கேமராமேன் சேம் எல்லாருமே சேம் ஏன் ஆக்டர்ஸ் மட்டும் நடிக்கக்கூடாது அப்போ அப்படியெல்லாம் முடியாது அப்போ அவங்களாம் பண்ணுறாங்கல்ல அப்போ எங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் இல்லை இல்லைன்ட்டார் அப்புறம் திடீர்னு பார்த்தா நான் ஆண்டா நடிமை பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு ஃபோன் பண்ணி கலை நீ தூள் பண்ணுற நான் போயிட்டு என்னோடய காஸ்ட்யூம் மாற்றிட்டு நான் லேட்டாக வந்ததுனால போய் சாப்பாடு கேட்டேன் யூனிட்டில் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க நினச்சிட்டாங்க நான் அந்த கிராமத்து பொண்ணு பொம்பளைனு நினச்சிட்டு இல்லை இல்லை போமா அப்புறம் வாம்மா சாப்பாட்டுக்கு அப்படின்னு ஐயோ நான் சொன்னேன் இல்லைங்க பசிக்குதுங்க நான் ஷார்ட்டுக்கு போகணுன்னு அதெல்லாம் இப்போ இல்லை போ அப்படின்ட்டாங்க அப்போ நான் தர ரெண்டு பேர் தர நீ வந்து சொல்லுங்கள் பாருங்கள் அவர் சாப்பாடு சோதனை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படமும் சொல்ல மறந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஆடியன்ஸ் அவுட் சைடர்ஸ் என்னை எப்படி பார்த்தாங்க நீங்கள் பண்ணாத கேரக்டர்ஸ் இல்லை அம்மா கேரக்டர் பண்ணாலும் அதில் ஹியூமர் இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப எமோஷனல் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஸோ மனிதனில் ஜட்ஜ் கேரக்டர் எடுத்து பண்ணும்போது எப்படி இருந்தது ரொம்ப தமாஷா இருந்துச்சு அந்த டேரக்டரை ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணனும் அகமது அவர் வந்து என்ன பண்ணனா அந்த ரோலில் சாதாரணமாக சும்மா நிற்கிறவங்கன்னு இருக்கு இருப்பாங்கள்ல அப்படி நிற்கிறவங்கள கூட அவர் வந்து பா ஆடிஷன் பார்த்தார் ஓகே அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நம்ம ஏதாவது கேரக்டர்ஸ் வேணும்னு சொன்னோம்னா லாஸ்ட் மினிட்ல யார் வேணாலும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க அப்போ அந்த டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எனக்கு ஷூட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் நிற்கிறாருனாலும் அது யார் நிற்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் ஓகே அதனால் எனக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவர் பேசுனார் இன்ட்ராக்ட் பண்ணார் அப்போது ஷார்ட்டுக்கு போகும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு அப்புறம் இதில் வந்து கலாட்டா இல்லை ஜட்ஜுங்கிறது ஒரு சீரியஸ் ஜட்ஜ் இல்லை அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஹியூமர் இருந்துச்சு நாலு படங்கள் அஜித் சார் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ விஸ்வாசம் ஸோ விஸ்வாசம்லேயும் வந்து அஜித் சார் கூட பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் அந்த அப்பா பொண்ணுங்கிற கனெக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த இது என்னென்னா ஒரு தனியாக ஒரு அம்மா ஒரு குழந்தைய வளர்க்குறது வந்து எவ்வளோ கஷ்டம் ஸோ அதே நயன்தராக அவங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன எல்லோரும் கிளைமேக்ஸில் எல்லாருமே அழுதுருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல எமோஷன் ஆகியிருக்காங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்பி வி அவர் எவ்வளோ சிரி படம் பார்க்கும்போது சிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அந்த படத்தில் நிறைய சிரிச்சிருக்காரு ஃபீல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அஜித் அவங்க ஷார்ட்டுக்கு வரும்போதே அவரோட ஸ்டைலில் வருவார் பிளாக் அண்ட் பிளாக்ல வருவார் அவர் வரும்போதே ஒரு ஃபுல் எனர்ஜி கொடுத்து எல்லாரையும் போய் பார்த்து பேசி யாரெல்லாம் அவருக்கு கண்ணில் படுறாங்களோ அவ்வளோ பேரோடையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரோலுக்குள்ளே போகிறார் ஸோ தூக்குத்துறையோட குடும்பம் அப்படியே குடும்பமாவா இருந்தோம் அந்த ஃபீல் வந்து அப்புறம் எப்பெல்லாம் கேப் இருக்கோ அவர் வந்து பிரியாணி ஸோ நாங்கள் நாளை தடவை பிரியாணி சாப்பிட்டோம் திடீர்னு அவருக்கு தோணுன உடனே ரெடி பண்ணுறாரு பிரியாணி அப்புறம் டேக்குன்னு சொன்னால் அவர் பிரியாணி பண்ணுறாரு அப்படின்ட்டு ஷார்ட்டுக்கு வராமல பிரியாணி பண்ணிக்கிறப்பார் பாதியில் ஷார்ட் இருக்கும் கிடச்சிட்டு வந்து ஆக்ட் பண்ணுவார் ஆக்ட் பண்ணி முடிச்சிட்டு உடனே போயிட்டு பிரியாணி பண்றாரு அப்புறம் வந்து எங்களுக்கு சர்வ் பண்றாரு ஓகே அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பாசத்தை அப்படியே அப்படியே கொட்டி 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 இந்த நிகழ்ச்சி வந்து முதல் முதலாயின்றதுனால ஒரு சில முதல் கேள்விகள்லாம் எல்லாம் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன் சோ அது வந்து ஒன் ஒர்திலேயே நீங்க ஆன்சர் பண்ணணும் உங்களுடைய முதல் இயக்குனர் ஞாபகம் இருக்கு ஆஹ் அரவிந்த்ராஜ் அருள்மொழி முதல் கதாபாத்திரம் ரிசப்ஷனிஸ்ட் அப்புறம் வந்து ஒரு ரோடுல கல்லு போடுறோம் முதல் விருது நீங்க வாங்கின முதல் விருது இல்லை நீங்க ரொம்ப நேசிச்ச ஒரு விருது எனக்கு வந்து கலைஞர் ஐயாம டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த கோடம்பாக்கத்துல இருந்து என்ன அங்கீகாரம் பண்ணி கோடம்பாக்கம் படத்துக்காக எனக்கு வந்து குணச்சித்திர நடிகை அவார்டு கிடைச்சது அது வந்து அவர் கையில் வாங்கினேன் இந்த பக்கம் கமல் சார் ரஜினி சார்லாம் இருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அவங்க கையால வாங்கினது சினிமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் அந்த மாதிரி சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மூன்று பாடங்கள் அப்படின்னா எதுன்னு சொல்லி எனக்கு சார் சொன்னது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோல் வந்து பெஸ்டா பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அது ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவோம் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு அது சாபம் மாதிரி ஆயிடுது திருப்பி திருப்பி அதே ரோல் பண்ண வேண்டியிருக்கு ரொட்டீனா அதே ரோல் எவ்வளோ வித்தியாசமா நம்மளும் பண்றோம் பட் அது வந்து ஒரு எல்லா நடிகர்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை குணச்சித்திர நடிகராக இருக்கட்டும் காமெடி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் யாருனாலும் ஒரு குறிப்பிட்ட படம் கிளிக் ஆச்சுன்னா அதே ரோல் திருப்பி திருப்பி சுற்றி வருது அது வந்து எனக்கு பிடிக்கல ஏன்னா நடிக்க வரோம் வித்தியாசம் நம்ம இமேஜ் எனக்கு எனக்கு இமேஜ் இல்லை ஸோ எனி ரோல் பண்ணணும்னு அப்போ நாகேஸ்வர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார் நான் வந்து படம் பண்ணும்போதுமா உனக்கு ஒரு சீன் கொடுக்குறாங்கன்னா அது ஏன் உனக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து உனக்கு பணம் வருது வேலை செய்கிற பணம் கொடுக்குறாங்க அந்த ரோல் பண்ணும்போது இப்போ அழகிற ரோல்னு வச்சோம்னா நீ அழுதையன்னா எல்லாரும் அழுத அழகாக இருக்கா அவங்களுக்கு அழ முடியுதா அந்த பார்க்குற பார்வையாளர் மனசை எப்படி நீ டச் பண்ணுற எவ்வளோக்கு உண்மையாக இருக்க அதுக்கப்புறம் வந்து நீ பண்ணுறது அவங்க நம்பணும் ஸோ இது இருக்கணும் கட்டாயம் அதனால யோசிக்காத படம் என்ன வருதோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இரு ஏதோ ஒரு இடத்துல உனக்கு தேவையான ரோல் அமையும் ஆனால் எல்லாமே அப்படி அமையாது எங்கேயோ ஒன்று அமையும் போல் எனக்கு அந்த ரமணா சில படங்கள் வந்து எனக்கு அந்த என்னோடய இதை சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அது எனக்கு பிடிக்கும் நடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க சிங்கிங் ஸோ சிங்கிங்ன்றது ஒரு படத்தில் பாடிருக்கீங்க அதுவும் இளையராஜா சாருடைய மியூசிக்கு நீங்கள் பாடியிருக்கீங்க ஸோ இது எத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரும்போது அன்றைக்கி தான் எங்கள் அப்பா இறந்துருந்தார் ஸோ நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் சரின்னு விட்டுட்டாங்க அப்புறம் கமிலா நாசா சொன்னாங்க இல்லை உடனே நீங்கள் போகலைன்னா வேற யாராவது போட்டு எடுத்திருப்பாங்க அப்புறம் அப்பாவுடா அஸ்தி ராமேஸ்வரத்தில் போய் கரைச்சிட்டு எல்லாம் வந்த பிறகு திருப்பியும் கூப்பிட்டாங்க எனக்கு நான் பாட போகிறேன்னெலாம் நம்பவே இல்லை இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு சாந்தின்னு ஒருத்தவங்கள நேராக போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு போய் பார்த்தேன் எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து பச்சை குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் சொல்லி நீலா கூட்டு குயில தேடி தேஞ்சாலே தங்க நிலா ஊருக்குள்ள உறவும் இல்ல சாமீக்கொரு துணைய கண்ணில் காண்பி அது அந்த சாங்கோட கேட்கும் இன்னும் சூப்பரா இருக்கும் பட் உங்களுடைய எல்லா படங்களுமே வந்து சக்சஸ்ஃபுல்லான படங்களாக வரணும் உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே த பெஸ்டான கேரக்டர்ஸா இருக்கணும் சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ரொம்ப நன்றி மேம் ஸோ நேர்கள் எல்லாருமே வந்து கலைராணி மேமுடைய ஸ்பீச் கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு செலிபிரிட்டியோட நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட் ஷிப்